Gaurava AM Nazeer. ALM. ALM Nazeer. Bismillah Rahman Rahim. In the Gauravamana Sabaiyile, Nidhiyamaichinudaiya, in the Prerannaiyil Naanum Pesuvathai Ninaithu, in the Gauravamana Sabaikku Nandrigalai Therivikkindren. Kurippaga, Nidhiyamaichinudaiya, the Naattile, Nidhi Odukkeedugal, Mattumallamal, Abhivirutthi Sambandhappatta, Ella Vidayangalum, in the Nidhiyamaichinudaiya Thaan Irupadhai, Naan Indha Sandarbathile Koorikkolla Virumbugiren. கடந்த 2015க்கு பிறகு இந்த நல்லாட்சியினூடாக நாட்டிலே பரவலாக அபிவிருத்திகள் நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் புதிதாக 2017இல் கம்பரிலி வேலி திட்டமாக இந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதிலும் கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களில் பல்வேறு வேலை திட்டங்களில் எங்கள் எல்லா பாகங்களிலும் நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். RIDP என்றும் RIDP என்றும் RRDP என்றும் அந்த கிராமிய வேலை திட்டங்களின் ஊடாக எல்லா பாகங்களிலும் எல்லா அபிவிருத்திகளும் மிகவும் நன்றாக நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இருந்தாலும் நிதி அமைச்சின் ஊடாக நிதி வழங்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இந்த நாட்டிலே பரவலாக எல்லா இடங்களிலும் பேசுகின்றார்கள். குறிப்பாக இந்த கம்பரிலிய திட்டத்தினூடாக கடந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்பாக 200 மில்லியன் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற ஆசனங்களில் அந்த நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் குறிப்பாக என்னுடைய புத்திவில் தொகுதியின் ஆசனத்திலே 200 மில்லியன் ரூபாய் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் குறிப்பாக எனக்கு 163 மில்லியன் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதிலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மீதி 37 மில்லியன் ரூபாய் நிதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு 100 மில்லியன் குறிப்பாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுத்ததாக நான் கேள்விப்படுகின்றேன். கௌரவ அமைச்சர் நிதி அமைச்சர் அவர்களுக்கு இந்த நிதிகள் இன்னும் அந்த வேலை திட்டங்கள் அந்த ஒப்பந்தகாரர்கள் செய்து அந்த ஒப்பந்தகாரர்களுக்கு அந்த நிதிகள் வழங்கப்படாத நிலையில் இன்று பரவலாக அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அது வீதி அபிவிருத்தி அமைச்சிலும் அதேபோன்று சிட்டி பிளானிங் அமைச்சியிலும் கூட எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுடைய அமைச்சியில் கூட நாங்கள் பல அபிவிருத்திகளை செய்த போதில் அந்த நிதிகளை நிதி அமைச்சினூடாக வழங்கப்படாமல் இன்று அந்த அமைச்சியிலே இருக்கின்ற நிர்வாகங்கள் முடங்கி இருக்கின்ற ஒரு நிலையில் நான் இதை பார்க்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலே கௌரவ அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களினுடைய அமைச்சினூடாக நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதில் இந்த நிதி அமைச்சினூடாக உரிய அமைச்சுகளுக்கு வழங்கப்படாத காரணத்தினால் அந்த ஒப்பந்தகாரர்கள் மிகவும் சிரமப்படுகின்ற நிலையில் இன்னும் ஒரு அந்த ஒப்பந்தகாரர்களுக்கு குறிப்பாக அந்த வேலை திட்டங்களை செய்கின்ற ஒப்பந்தகாரர்கள் மீண்டும் இன்னும் வேலை திட்டங்களை எடுத்து செய்வதற்கு பின்னிக்கின்ற ஒரு நிலைமையில் இன்று இலங்கையிலே இந்த மாறியிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய சமகால அரசியலிலே அண்மையிலே ஏற்பட்ட நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களுடைய முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் ஏற்பட்ட நிலைமையில் இன்று எங்களை முழுமையாக எல்லோரும் ஒரு இரண்டு பார்வையாக பார்க்கின்ற ஒரு நிலைமை மாறியிருக்கின்றது. அதை முற்றுமுழுதாக நாங்கள் ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்களில் இது எங்களுடைய நாடு என்ற ஒரு விடயத்தில் நாங்கள் திடகாத்திரமாக நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். இந்த பாராளுமன்றத்தில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் இது எங்களுடைய இலங்கை, இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய எல்லா மதத்தவர்களும் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் மிகவும் தெளிவாக குறிப்பாக அண்மையில் நிதி அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் நல்ல ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருந்தார்கள். என்னவென்றால் இந்த நாடு சிங்களவர்கள் மாத்திரமல்ல எல்லா 3 மதத்தர்களுக்கும் இந்த நாடு உறுத்தானது. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே சமபங்களாக அமைய வேண்டும் என்ற விடயத்தை எங்களுடைய கௌரவ அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார்கள். எனவே கௌரவ அமைச்சர் மங்கள சமரவீர கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த ஒப்பந்தகாரர்கள்
வேலை திட்டங்களை செய்தபோது அந்த நிதிகள் இன்னமும் தாமதமாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் நாட்டில் எவ்வாறு அபிவிருத்திகளை செய்வது என்ற ஒரு கேள்வி என்று இந்த இடத்தில் எழும்பியிருக்கின்றது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் நிதி அமைச்சினூடாக நிதி அமைச்சர் இதுக்குரிய தீவிரமாக நடவடிக்கைகள் எடுக்கின்ற போதுதான் நாட்டிலே எந்த ஒரு அபிவிருத்தியாக எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் சரியாக செய்ய முடியும் என்பதை இந்த இடத்திலே ஒரு அமைச்சர் அவர்கள் அந்த தாமதமாக இருக்கின்ற 2018-17 இருக்கின்ற ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்காமல் இருக்கின்ற நிலுவையில் இருக்கின்ற பணங்களை உடனடியாக இந்த நிதி அமைச்சர் கௌரவ அமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும் என்பதில் நான் திட்ட தெளிவாக இருக்கின்றேன். எனவே இவ்வாறாக நல்லொரு வளமான இந்த நாட்டிலே நல்ல மூன்று சமூகமும் ஒன்றாக நாங்கள் பேசி சில விடயங்களை மேற்கொள்ளுகின்ற போது இந்த நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒருபோதும் இருக்காது என்பதை இந்த பாராளுமன்றம் இருக்கும் உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே சில பிரிவுகளை வைத்துக் கொண்டு இந்த இடத்திலே பேசுகின்ற போது மக்கள் வாக்களிக்கின்ற மக்கள் வேறொரு கோணமாக எங்களை பார்க்கின்றார்கள். நேற்று கூட பாராளுமன்றத்திலே பேசப்பட்ட ஒரு உறுப்பினர் பிரதி அமைச்சர் அவர்கள் கூறியது போன்று மக்களினுடைய பார்வை எவ்வாறாக இருக்குன்னு சொன்னால் எங்களுக்குள்ள இந்த பாராளுமன்றத்திலே பேசுகின்ற எங்களுக்குள்ள பல்மாறுகின்ற விடயத்தை எடுத்து பார்க்கின்ற போது இன்னும் தேர்தலில் இவர்களுக்கே நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையில் மக்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்காமல் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இருக்கின்ற பிரதி அமைச்சர்களும் நல்ல கருத்துக்களை பல்மாறுகின்ற போது மக்களினுடைய பார்வை மிகவும் நல்ல ஒரு பார்வையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுக்குள்ளே நல்ல பண்புகளை நல்ல பண்பாடுகளை நல்ல இதுகளை அமைக்கின்ற போதுதான் இந்த பாராளுமன்றம் என்பது ஒரு சட்டத்தை நிலைநாட்டுகின்ற நாட்டினுடைய ஒவ்வொரு நிபந்தனைகளையும் உருவாக்குகின்ற ஒரு சபையாக இது கௌரவமான சபையாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு இந்த சபாநாயகர் எங்கென்றொரு பதவி அது நாட்டிலே ஒரு சட்டத்தினுடைய தலைவராக இந்த சபையினுடைய தலைவராக இருக்கின்ற நிலையில் நீங்கள் இதனை கண்ணியமாக நெறிப்படுத்தி வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி விசேடமாக ஒரு அமைச்சர் மங்கள சமர வீர அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டம் என்கின்ற அடிப்படை திட்டத்தினை அமைத்திருக்கின்றீர்கள். அதிலும் பல விதமான பிரிவுகள் இருக்கின்றது. இந்த பிரிவுகளை உருவாக்கின்றவை நிதிகளை இந்த நாட்டிலே பரவலாக நிதி அமைச்சினூடாக எல்லா அமைச்சர்களுக்கும் வழங்குகின்ற போது மக்களினுடைய தேவைகள் மிகவும் சிறப்பாக பயனடையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.